நாம் வாசிக்கும்படியாக விரும்புகிறேன். வாசிக்கலாம். நீங்கள் உங்கள் சங்கீத புஸ்தகத்தை திருப்பிக் கொள். 21 சங்கீதம் முதல் வசனம் ஏழாம் மணிக்கவும் முதல் வசனம் ஏழாம் வசனம் 13 வசனம் இந்த 3 வசனங்களை நான் போர்வையாய் நம்ம சேர்த்து வாசிக்க முடியாத விரும்புகிறேன். வாசிக்கலாம். முதல் வசனத்தை, கர்த்தாவே உடைய வல்லமையில் ராஜா மகிழ்ச்சியா இருக்கிறார், உடைய ரட்சிப்புல எவ்வளவாக கழிவுறுகிறார். 7 வசனம், ராஜா கர்த்தரே நம்பிக்கையா இருக்கிறார், உன்னதமான தேவனால் இசைக்கப்படாத இருப்பார். 13 வசனம், கர்த்தாவே உடைய வளத்தினால் எழுந்தருளும், அப்பொழுது உடைய வல்லமையை பாடி கீர்த்தனம் பண்ணுவோம். நிறையா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இது தாவீது பாடிய சங்கீதம் என்பதற்கு ஆதாரமாய் மேற்கொள்கிற எழுதப்பட்டிருக்கிறது. நிறையா சொல்லுங்க. அல்லேலூயா. தாவீதினால் பாடப்பட்ட ஒரு சங்கீதம் இது. அவருடைய வாழ்க்கையில முதல் 6 வசனங்கள் அவருடைய வாழ்க்கையிலே இவைகள் நிறைவேறிற்று. மீதமுள்ள 7 வசனங்கள் அவன் குமாரனுடைய நாட்களிலே இந்த வசனங்கள் எல்லாம் நிறைவேறினதாக எழுதப்பட்டிருக்கிறது. இல்லையா சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனுடைய தயவை ருசி பார்த்த தாவீது சொல்லுகிறார், தேவ தயவு ஒரு மனித வாழ்க்கைக்கு போதுமானதா இருக்கிறது என்று சொல்லி வாசிக்கலாமா? 7 வசனத்தை ஆதாரமாய் வைத்து விரும்புகிறேன். வாசிக்கலாம். ராஜா நம்பிக்கையா இருக்கிறார், கவனிங்கள், உன்னதமானவருடைய தயவு ஒரு மனிதனை அசைக்கப்படாதபடிக்கு பாதுகாக்கும். இல்லையா சொல்லுங்க. தெரியுமா, தந்தருளை என்னை தள்ளாது இருக்கிற தேவன் அவர்.
அழிப்பார், கோபத்திலே அழிப்பார், அவர்களை பட்சிக்கும் சூளையாக்கி போடுவே. இந்த காலத்துல என் பிள்ளைகளை நான் தள்ளவே மாட்டேன். தெரியுமா, அவர் விண்ணப்பங்களை தள்ளாதிருக்கிற தேவனா இருக்கிறார். சொல்லுங்க, நம்மளை அவர் தள்ளக்கூடாதுன்னா அவர் சொல்லிருக்கிற நீ இதை தள்ளாத. நீ வாசிக்கலாமா? நீதிபதிகள் புஸ்தகம் 1:8, 6:20. இவைகளை நீ தள்ளாதே, உன் விண்ணப்பத்தை நான் தள்ள மாட்டேன். அவருடைய முகத்தை நம்ம விட்டு தள்ள மாட்டாரு, நம்மளுடைய செவத்தை தள்ள மாட்டாரு. தேவன் அவர் நமக்கு செய்ய வேண்டிய காரியங்களை நிச்சயமா செய்து முடிப்பார். இந்த காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில தேவன் செய்து நம்மை பூரிப்புள்ள ஜனங்களாய் சபையாராய் தேவன் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உயர்த்துவார். கரைகளை தட்டி தேவனுக்கு நாம் மகிமை செலுத்தலாம். வார்த்தை சொல்றது 7 ராஜா கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிறதா? 13 1 கர்த்தாவே உன் வல்லமையில சொல்லுங்க, நம்பிக்கை உங்க மகிழ்ச்சி எப்பவும் அவருக்குள்ள அவரோடு சார்ந்து இருக்கணும். நம்பிக்கை